அருமை அருமை அந்த நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னதமான நிகழ்ச்சி இது வாரம் உழவாரம் தேவாரம் திருநாவுக்கரசர் வாழ்வும் வாக்கம்னு திரு சிவசிவா மற்றும் திருமதி வசந்தி அவர்கள் அன்போடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை படைத்து கொண்டிருக்கிறார்கள் மே மேற்கொண்டு கூறின மாதிரி நீங்கள் அவருடைய இந்த பிளாக் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய மதிசூடி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமில் போனீங்கன்னா நிறைய டிவோஷனல் போயிட்ரி பதிகம் எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள் மதிசூடி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமில் இருக்குது சிவபெருமான் புகழ்பாடும் பாமாலைகள் ஐயா தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படியாக இவர் பட் பயர் வாங்குறார் அங்கே அக்காவோடு இருந்துட்டு திருவதியில் இவர் தொண்டு சேரர் அக்கா தான் வழிகாட்டியவர் இருக்குது இவருக்கு குரு யார்னால் அக்கா திலகவதியார் அதை மறக்கக்கூடாது நம்ம இவரை வழிகாட்டி இவருக்கு திரும்ப இவரை சைவர் ஆக்கினது அக்காவுடைய பெருமை அக்கா பல காலமா இறைவனை வேண்டி பண்ணினார் இவருக்கு எப்படி சைவரானார் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் சைவராறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் திருநீற்ற பூசணும் அவ்வளவுதான் சமணரா நாற்பது வருஷமா இருந்திருக்கார் இவர் இப்போ மணி நேரம் பத்து நிமிஷத்துல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி விபூதியை கொடுத்து பூசுன்னு சொல்லி அக்கா வந்து சிவதீஷம் மாதிரி பண்ணி கொடுத்து கூட்டுமணருங்க அதற்கப்புறமா இவர் அக்காவோடய இருந்து அக்கா அக்கா என்ன செய்தார் அக்கா இந்த வாழ்நாள் முழுக்க அங்கே திருவதியில் திருத்தொண்டு செய்தார் கோயிலில் வா வாசத்தளிக்கிறது சாணி முழுகிறது கோலம் போடுறது மண்டபங்களை பெருக்கிறது அலம்புறது சுவாமிக்கு பூ மாலை கட்டி கொடுக்கறது மற்றபடி கணத்துல எடுத்து கொடுக்கறது இது மாதிரி தோட்டத்தில் வேலை செய்கிறது பூச்செடி வைக்கிறது இது மாதிரியே கை திருத்தொண்டு செய்தார் கோயிலில் அக்கா காட்டின வழியில் திருநாவகரசர் வாழ்ந்தார் அதனால் அவர் எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் திருத்தொண்டு செய்வார் தான் அவர் தோளில் எப்போவுமே உழவாரப்படையோடு பார்த்துருக்கோம் நம்ம படங்களில் அதுக்கு பேர் படைன்னு பேர் படையினா கருவி இம்ப்ளிமெண்ட் அது உழவாரம்னு அதுக்கு பேர் அதனால் இவர் திருவதிகையில் உழவார பணி செய்து கொண்டு நிறைய நாள் அங்கே தங்கி இருந்தார் அப்படி அவர் த பண்ணி அங்கே ஒரு ரெண்டு வாரம் ஆகிருக்கும் வச்சுக்கோவேன் அப்படி ஆனதுமே இந்த சமணர்கள்லாம் இருக்காள் இல்லையா அவர்களுக்கு ஒரு பெரிய கலகம் வந்துடுது இவர் பெரிய மடாதிபதியாக இருந்திருக்கார் இவர் பெரிய தலைவர் இந்த தலைவரே இப்படி மாறி வந்துட்டார் சைவத்துக்கு போயிட்டார் இப்போ நம்மளுடைய பதி மதிப்பு என்னது நம்மளுடைய பவர் என்னது ஏன்னா ராயல் ட்ரீட்மெண்ட் ராஜாவெல்லாம் ஜெயினன் அதனால் இவர்களுக்கு இந்த பொசிஷன் இருக்குது பவர் இருக்குது அதெல்லாம் போய்டுமே இப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுற அந்த மற்ற சமண குருமார்கள்லாம் நேராக பல்லவ ராஜாட்ட போய் சொல்றா இது மாதிரி இந்த தர்மசேனர் என்ன பண்ணார் தெரியுமா இங்கே நம்மளோட இருந்தாரா இப்போ திடீர்னு இதை வயிற்று வெளிய மாதிரி ஒரு பாசாங்க பண்ணி அக்கா கிட்ட போய் சேர்ந்துட்டு திருப்பி சைவராயிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே உக்காந்துட்டு நம்மளுடைய ஜைன மதத்தை ரொம்ப தூஷணம் பண்ணுறார் அதனால அவரை தண்டிக்கணும் அப்படின்னு மற்ற சமண குருமாரெல்லாம் பல்லவராஜாட்ட போய் சொல்கிறார் பல்லவராஜா சமணன் வா சொல்கிறத நம்பி அப்படியே செய்வான் அப்படியே பண்ணிட்டார் அவர் அவருக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்ட்டு என்னோட மந்திரிகள் மந்திரி வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் அவரை திருவதி அவர் இருக்காராம் நீங்கள் போய் அவரை இழுத்துன்னு வாங்குவீங்க அப்படின்னு விடுறான் அதனால் இந்த மந்திரி சில வீரர்கள் எல்லாம் திருவதிக்கு வர வந்து திருநாவுக்கரசரை பார்த்து உங்களை இது மாதிரி அரசர் ஆணை உங்களை வர சொல்லிருக்கார் அப்படி உங்களுக்கு கூட்டினு வர சொல்லிருக்காருன்னு அரசர் ஆணைன்னு அந்த காலத்துல நமக்கு தெரியும் அரசர் ஒரு ஆணை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம க கட்டு செஞ்சு ஆகணும் அது அரச ராணையை மறுத்தாக்க மரண தண்டனை தான் சிறச்சேதம் தான் அந்த காலத்துல தான் அப்படி அரசர் உங்களை வர சொல்ற கூட்டு வர சொல்றாரு அப்படின்னு அதை மந்திரிகளும் வீரர்களும் வந்து சொல்கிறார் இவர் திருவதிகள் இருக்கார் திருவதிகள் இருக்கிறவாள்லாம் இவருக்கு பின்னாடி இருக்கா அப்போ இவர் சொல்றார் உங்கள் ராஜா யாரு நான் யாரு நான் சிவபெருமானுக்கு தொண்டன் அவன் ஒருத்தன் சொல்றது அவனுக்கு தான் நான் அடிமை உங்கள் ராஜாவுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார் மறுமாற்றம் அப்படின்னாக்கா தமிழில் பதில்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த பதில் அப்படிங்கிறதுக்கு பழைய தமிழில் மறுமாற்றம் அப்படின்னு பேர் மாற்றம்னா வார்த்தை மறுமாற்றம்னா ஆன்சர் ஆர் ரிப்ளை அதனால அந்த மந்திரிகளுக்கு அரசரானே நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னப்போ அவர்களுக்கு ஆன்சர் பண்ணார் இப்படி இந்த பதிகத்துல மறுமாற்ற திருத்தாண்டகம் இதுல அவர் சொல்றார் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச்சேவடி இணையே குறுகினோமே அப்படிங்கிறார் என்ன சொல்றாருன்னா நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிறார் அந்த நாமாருக்கும் குடியல்லோம் அப்படின்னாக்க நான் யாருக்கும் பிரஜை இல்லை எந்த உங்க ராஜாவுக்கு நான் பிரஜை இல்லை நமனை அஞ்சோம் நான் யமனுக்கே பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அஞ்சோம்னு பன்மையை சொல்றாரு நாம்னு அந்த ராயல் வி அது நம்ம நாம யாருக்கும் பயப்பட மாட்டோம் யமனுக்கே பயப்பட மாட்டோம் நாங்கள் எல்லாம் போய் கஷ்டப்பட மாட்டோம் ஏன்னா எங்கள்கிட்ட பொய் கிடையாது நடலை இல்லம் எங்கள்கிட்ட கொஞ்சம் கூட பொய்யோ வஞ்சனையோ ஒன்றும் கிடையாது அதனால நான் ஒரு குற்றம் பண்ணல ஏமாப்போம் நாங்க ரொம்ப இறைவனுக்கு தொண்டு செய்து நாங்க கழிப்போட இருப்போம் பிணி அறியோம் பிணினா பந்தங்கள் தலைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒரு பிணியும் எங்களுக்கு கிடையாது பணிவோம் அல்லோம் நான் பணிய மாட்டேன் உங்க ராஜாவோட ஆணைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிறார் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்னைக்கும் எனக்கு சந்தோ இன்பம்தான் ஒரு நாளும் எனக்கு துன்பம் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்றார் தாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அந்த சங்கர்ன்றக்கான சிவருமான் அவன் யாருக்கும் அடிமை கிடையாது அவனுக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் தலைவனாகிய ச சிவருமான் அவனுக்கு நான் அடிமையாக இருக்கேன் அந்த சங்க வெண்குழை ஒரு காதில் கோமான் அவன் ஒரு காதில் வெண்குழை அணிஞ்சிருக்கான் ஒரு காதில் குழை அணிஞ்சிருக்கான்னா இன்னொரு காதில் தோடு அணிஞ்சிருக்கிறான் அதனால் அவன் அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு காதில் குழை அணிஞ்சிருக்கிற கோமான் ஆகிய அந்த சிவருமான் அவனுக்கு நாம் என்றும் மீளா ஆளாய் என்னைக்கும் அவனுக்கு நிரந்தர நான் அவனுக்கு அவனுடைய கொய்மலர் சேவடி இணையே குறிக்கணும் அவனுடைய திருவடியை நான் விட்டேன் அதனால எனக்கு ஒரு கவலை கிடையாது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் உங்க ராஜா என்ன எமனுக்கே நான் பயப்பட மாட்டேன் அப்புறம் உங்க ராஜா அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார் அப்புறம் அந்த பள்ளிகளில் இன்னொரு பாட்டு பார்க்க போறோம் அதில் இன்னொரு அடுத்த ரெண்டாவது பாட்டில் சொல்றாரு அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டுண்பார் இட்டுண்பார் விளக்கார் ஐயம் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய் என்று மெய்யே இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான் இனி ஏதும் குறைவிலோம் இடர்கள் தீர்ந்தோம் துயிலுடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரி சற்றோமே அப்படிம்பார் அதாவது இதுல எனக்கு நான் உங்க ராஜசில உங்க ஒரு ஊர்ல இருக்கிறப்ப நான் எல்லா உலகமே எனக்கு தான் இடம் அப்படிங்க அகலிடமே இடமாக இந்த உலகம் முழுக்க இடம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஊர்லயும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் அட்டு உண்பார்னா சமைச்சு சாப்பிட்றவா அதாவது கிரகஸ்தர்கள்னு அர்த்தம் இந்த கிரகஸ்தர்கள்லாம் இல்லாதத்தார்கள்லாம் என்ன பண்ணுவா ஒரு வாசலை ஒருத்தர் விருந்து ஒருத்தர் வந்து ஒரு அடியார் வந்து பிக்ஷைக்கு வந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் தாங்க சாப்பிடுவா அந்த காலத்து ஒழுக்கம் அது விருந்தோம்பல் அப்படிங்கிறது நமக்கு ஒருத்தர் அதனால விளக்காரயம் அவர்கள் வந்து கட்டாயம் எனக்கு சாப்பாடு போடுவா தங்கறதுக்கு என்ன இடமா இல்லை புகலிடமாம் அம்பலங்கள் இந்த பொது இடங்கள்லாம் என்னோட இடம்தான் எத்த எந்த ஊர்ல எந்த மண்டபம் இல்லை எல்லாம் பொதுவா இருக்கிற மண்டபங்கள்லாம் என்னோட இடம்தான் அப்படிங்கிறார் நான் எங்க படமே எனக்கு கட்டில் வேணுமா மெத்த வேணுமா ஒன்னும் வேண்டாம் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் நம் தரையில கடந்து படுத்தா பூமாதேவி என்ன உதச்சா தூக்கி பட்டுருவோல என்ன பொய் என்று மெய்ய இது நூற்றுக்கு நூறு சத்தியம் இது இதளுடைய விடையுடையான் என்று கொண்டான் அந்த விடைனா ரிஷபம் அந்த போர் செய்யத்தக்கிருஷபம் இருக்கே அந்த ரிஷப வாகன சிவருமான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான் இனி ஏதும் குறைவீழும் இனிமே எங்களுக்கு ஒரு குறை கிடையாது வாழ்க்கையில இடர்கள் தீந்தோம் எல்லா கஷ்டமும் போயாச்சு அப்படி இருக்கிற நாங்க துருசு அற்றோம் எங்கள்கிட்ட ஒரு குற்றம் கிடையாது அப்படிப்பட்ட நாம் உங்க ராஜா சொல்றத கேட்க போறேன்னா என்ன துகிலுடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ இந்த அழகா பட்டு பட்டாடையை உடுத்திக்கொண்டு தங்கத்தல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு உங்க ராஜா அவன் சொல்ற பேச்செல்லாம் நாங்க கேட்கணும்னா எங்க அந்த கடமையான எங்களுக்கு அவன் சொல்ற பேச்சை கேக்கிற கடமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்குறாரு அப்படி ஒரு வீராவசம் இந்த பதிகம் இப்ப இந்த சுதந்திர போராட்டம் போது நம்ம இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படிலாம் நம்ம போராடினாலே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இவருடைய இந்த வசனம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு வீர வசனம் எங்கேயும் கேட்க முடியாது எனவே அதனால அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இது மறுமாற்று திருத்தாண்டகம் அப்படின்னு இந்த பாட்டை கேட்பான் நாமார்க்கும் குடியல்லோ குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் நடலை ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோ ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர்காதில் நற்சங்க வெண்குழை ஓர் கோமார்கே நாம் என்றும் மீளாழாய் கொய் மலர்ச்சேபடி இணையே குறுகினோமே கோமார்கே நாம் என்றும் மீழா கொய் மலர்ச்சேபடியினையே குறுகினோமே அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டுண்பார் இட்டுண்பார் விளக்கார் ஐயம் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி கிடந்தால் புரட்டா மாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டா பொய் மீயன்று மெயுடைய விடையுடையான் ஏன்று கொண்டான் இகளுடைய கொண்டான் இனியேதும் குறைவிலோ இடர்கள் தீர்ந்தோ இனியேதும் குறைவிலோ பொன் பூண்டு திருவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ தொகில் பொன் பூண்டு திருவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ அருமை அருமை ரொம்ப நல்லா இருந்ததுமா இது தெய்வீகமாக இருந்தது அதாவது அருமையான ஒரு பாடல் நல்ல கருத்துள்ள வகையில் அழகாக எளிமையாக விளக்கிருந்தீங்க சிவா ரியலி ரியலி அப்ரிஷியேட் நேர்களே இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் அதாவது சிவசிவா சொன்ன மாதிரி இன்றைக்கி சிவசிவா நீங்கள் வந்து மே நான்கு ஐந்து இல்லையா இந்த அமெரிக்காவிலுமே அஞ்சு இந்தியாவிலுமே ஆறு மே ஆறு ஓகே கண்டிப்பாக அப்படியாக இந்த வரமாட்டேன்னு சொல்லிட்டார் இவர் உங்கள் ராஜா என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு வர முடியாதுன்னு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா நீங்கள் கேட்க மாட்டேன்னு அப்போது அந்த மந்திரிகள் வீரர்கள்லாம் இவர் வெளி எடுத்துன்னு போக முடியாது ஏன்னா ஊரே இவருக்கு பின்னாடி இருக்குது அப்போது அவள்லாம் சொல்கிறா ஐயா நீங்கள் வரலன்னா ராஜா எங்களை தண்டிப்பான் என்னடா உங்களை வீரர்களா நீங்களா எங்களா மந்திரிகளா ஒரு 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 தனியாள் இழுத்துன்னு வர முடியலவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன வீரர்கள் எங்களை தடிப்பாவ எங்க எங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு அதனால எங்க மேல இறக்கம் காமிச்சு நீங்க எங்களோட வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாள் அப்ப திருநாக்கிறது சரி இறைவன் இருக்கான் அவனுடைய அருள் இருக்கு நமக்கு அது காக்கும் நம்மை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு தைரியத்தோட அவர்களுக்கு அவர்கள் மேலே இறக்கம் கொண்டு இந்த மந்திரிகள் வீரர்கள் இவர்கள் இவர்கள் ஒரு குற்றம் செய்யாதவர்கள் இவர்கள் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால திருநாவுக்கரசர் அவர்களோட கிளம்பி போறார் அப்படியாக அவர் அதுலேயும் வந்து விடுறார் இப்போ இந்த சமணர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில